வணக்கம். இப்ப இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா இண்டிகோ அப்படின்னு ஒரு ஹாரர் படம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ராக்கி அவரோட டைரக்ஷன்ல அமாண்டா, அலியாண்டோ, சாரா, நிக்கோலே மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். இது கதை என்னன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு குழந்தைக்கு அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள், அதாவது பார்க்கறது, பேய பார்க்கறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க வந்து ஒருத்தரோட ஹெல்ப் பண்ணாடி வந்து அந்த பேயை வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்குல்ல, அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவங்க பெரிய ஆளா, பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர், அவங்க சிஸ்டருக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஆனா இந்த பெரிய பொண்ணா, இவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால இவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அவரோட அவங்க லவ் பண்றவர் வந்து திரும்ப இவங்களே கூப்பிட்டு வருவாங்க. இவங்களுக்கு யாரு வந்து அந்த பேய இது பண்ணாங்களோ அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. கடைசியில இந்த பேய ஓட்டினாங்களா, அதாவது இந்த உடம்புல இருந்து வெளியேத்தினாங்களா, இல்ல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அந்த பேய்க்கு ஒரு ஃபிளாஷ்பேக் எப்படி இருக்கும்ல, அது என்ன காரணம், அந்த பேய்க்கு இவங்க குடும்பத்துக்கு என்ன ஒரு லிங்க் இருக்கு, இவங்களால அந்த பேய்க்கு என்னெல்லாம், அந்த அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துகிட்டு கடைசியில் எப்படி பேய் ஓட்டிடுவாங்கன்னு வைங்க, இருந்தாலும் ட்விஸ்ட்னு ஒன்று வைப்பாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பண்ண ஒரு படம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதோட கேமரா ஒர்க்கு, அது நீங்கள் படம் பாருங்க புரியும், கேமரா ஒர்க்கு, அந்த கலரிங் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அந்த இடத்துக்கும் நீட்டாக அதை மேக் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா பேய் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதுக்காக ரொம்பவும் பயமுறுத்தணும் பயமுறுத்தலை, பட் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடித்த எல்லாத்தோட நடிப்புமே, எஸ்பெஷலி அந்த பொண்ணாக இருக்கட்டும், இவங்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரே சொல்லலாம், எல்லா கேரக்டருமே நீட்டாக தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், பெருசாக வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பட் நீட்டான ஒரு வாட்சா இருந்துச்சு. பிரச்சனை என்னவா எனக்கு தோணுச்சு அப்படின்னா, படத்தோட லென்த்து ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, அதுதான் இதோட பிரச்சனையா இருந்துச்சு. பட் அது பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப கொஞ்சம் அதை ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணி இன்னொரு ஒரு 15-20 நிமிஷமும் குறைச்சிருக்கலாம், அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் செம்மையா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஆனாலும் பார்க்கலாம், ஒரு என்ன சொல்றது, ஹாரர் படம் பார்க்கணும், நல்ல ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளம் இந்த படத்தை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்கு, பட் நான் இதை சொல்லணும், இந்தோனேஷியன் லாங்குவேஜில் இருக்கு, சப்டைட்டில் இங்கிலீஷில் தான் இருக்கு. என்னடா வர வர இந்தோனேஷியன் படத்தை நிறையா பார்த்து பார்த்து போடுறாங்க. நான் போடும்போது அந்த ஹாரர் படம் லிஸ்ட் போடும்போது இது கொஞ்சம் இவங்க அந்த இந்தோனேஷியன் லாங்குவேஜில் கொஞ்சம் இந்த ஹாரர் படம்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது. சரி, ரீசெண்டாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எது வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் ஒரு சில அபிப்பிராயம் இந்த படத்தை பார்க்கும்போது வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீட்டான ஒரு வாட்சாக இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா, பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கு, பட் ரொம்ப இதெல்லாம் இருக்காது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, பாருங்க. எல்லாமே ஓகே தான், அந்த லென்த்து மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. லாங்குவேஜ் பற்றி யோசிக்காதீங்க, படமாக பார்க்கணும். இப்போ எனக்குலாம் என்ன புரியுது, அந்த இன்னொரு லாங்குவேஜ் புரியுமா, புரியாது இல்லை, பட் படமாக பார்க்கும்போது நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கீழே சப்டைட்டில் இங்கிலீஷில் இருக்குல்ல, ஸோ பாருங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம், பை.